மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது, சும்மா ஜென்ரலாக இந்த படம் முடித்ததுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. பொதுவாக நான் எந்த படத்துக்கும் வந்து நான் எங்கேயுமே ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது, நான் அப்படியே போ என்ன என்ன நடந்ததை பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போவேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே என் ஒய்ஃப் சொன்னாங்க, கரெக்டாக பேசு, நீ பேசுகிறது பாதி புரியாது, கடக்கணும் ஓடிடுவேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேசணும், என்ன பேசணும்னு சொன்னால் வாழ்க்கையை தான் பேசணும், சரி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு இதோடு வந்தேன். ஆனால் எல்லோரும் இந்த படத்தை பற்றி போயில இருக்குமா, அந்த ஜேர்னி அதுக்குள்ளே போகுது. நான் எங்கே நான் ஸ்கிரிப்டை படிக்கிறதுலேருந்து மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. முதல்ல நன்றி சொல்லிடுறேன் பொட்டன்ஷியல் ஸ்டூடியோ சார், பிரபாஸ் சாருக்கு, தங்க பிரபாகர் சார், பிரகாஷ் பாபு சார், உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரி ஒரு நடிகை எனக்கு வாய்ப்பு எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் குறிப்பாக மியூசிக் டைரக்டர், ஏன்னா என் வீட்டில் காலையில் 6 மணிக்கு எடுத்து அந்த கிச்சனில் போட்டால் அவர் பாட்டு தான் ஓடும். அப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும், எப்போயாவது என் பாட்டு ஓடாதா அப்படின்றது தான். என் பொண்ணும் என் ஒய்ஃபும் அவரோட பெரிய ஃபேன். அது இப்போ வந்து கொஞ்ச நாளாக இந்த பாட்டு ஓடிட்டுருக்கு, இதுலேயே நான் இருக்கேனே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றி கார்த்திக்னே தான், நீங்கள் தலைவா கொஞ்சம் ஆள் மாறிட்டீங்க, முதல்ல கண்டுபிடிக்கல. நானும் அவர் ஒரு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இருக்கிறது. கோகுல் செம்ம கேமராமேன், அதாவது இப்படி ஒரு அமைதியான ஒரு சாந்த சுருதியை நான் பார்த்ததில்லை, ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. விக்ரம் உருபு சார் அவருக்கும் நன்றி. ஒரு நல்ல படத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் மூலமாக அறிமுகமானாலும் ஒரு நல்ல படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரத்தா அவங்க கூட எனக்கு ஒரு காம்பினேஷன் இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல் சீன்ஸ், ரொம்ப நல்லா ஒத்துழைப்போடு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தோம், ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு நன்றி. என் கோ ஆக்டர் அவர் நதி, அவங்க சொல்கிறாங்க நான் ஹெல்ப் பண்ண, நான் ஒன்றும் இல்லை கையை தான் அந்த அவர் தான் அப்படின்னு காட்டி விட்டேன். அது அந்த உழைப்பு வந்து அவங்களுக்கு தான், இந்த கிரெடிட் உங்களை மட்டுமே சேரும். ரொம்ப பிரமாதமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பிரமாதமாக 6 மாதத்துக்குள்ளே அப்படி கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமான விஷயம், அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது ஓகே பொண்ணு பார்த்தாச்சு இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே பத்திரிக்கை எடுத்துகிட்டு எல்லோரையும் நேராக போய் பார்த்தேன். எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்க எல்லோரும் நான் நல்லா இருக்குன்னு அட்வைஸில் தான் சொல்லும்போது எல்லோரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, பத்திரிக்கை கொடுக்கல. எனக்கு பயம் வந்துருச்சு, எல்லோரும் கொடுத்துட்டேன். என் தம்பிக்கிட்ட வந்துட்டு நைட்டு உட்காந்து எனக்கு என் லைஃப்பில் அப்படிலாம் நான் பயந்ததில்லை, வேர்த்துருச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி இப்படி சொல்கிறாங்க, இப்படி பயமுறுத்துறாங்க, உண்மையிலே ரொம்ப பயமாக இருந்தது. கல்யாணம் முடிஞ்சது, கல்யாணம் முடிஞ்சதில்ல எல்லாரும் அனுபவிக்கிற எங்களுக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் போகிறது வர்றது எல்லாம் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா யாரெல்லாம் பார்த்தோன்னா அப்படித்தானே அப்படித்தானே, யாருமே வந்து எங்கேயோ ஒரு திரையுலகில் தான் பார்த்துருக்குறோம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாந்தத்தை வந்து பயங்கரமாக பார்த்துருக்கோம், அப்படி தான் இருக்கும்னு நம்ம நினச்சி போவோம். அங்கே உள்ளே போனோம்னா யாருமே யாரை கேட்டாலும் ஒருத்தர் கூட எனக்கு அப்படி யார்கிட்ட பேச என்ன என்ன பொறுமா இருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அந்த டயத்தில் தான் எனக்கு யுவராஜ் வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் இதுக்கு முன்னாடி நிறையா படங்களுடைய கதைகளை நான் படிச்சிருக்கேன், எனக்கு அது ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது பண்ணுறேன்றோம், ஆனால் என்னை விட்டு போயிடும். ஏன்னா இதை விட பெட்டராக ஒரு நல்ல ஆக்டர் கமர்ஷியலாக ஒரு ஆக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், அது போயிடும். அந்த படம் திரையில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும், அந்த படத்தை நானும் பார்த்துருப்பேன். ஆனால் ஐயோ நமக்கு தானே வந்தது அப்படிங்கிற எனக்கு சில சமயம் ஞாபகமும் இருக்காது, அது எங்கேயாவது ஒரு மீட்டில் பார்க்கும் அந்த டைரக்டர் சொல்லுவோம் உங்களுக்கு தாங்க சொன்னேன் அந்த கதை அப்படின்னு, அப்படியா நான் ஏன் பண்ணல இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னு, அது நான் அது அது பெரிய ஒரு காரணமாகவே இருக்காது. ஆனால் இந்த படம் மட்டும்தான் எப்படியாவது இந்த படத்தை நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய என்ன வேணாலும் இருந்தாலும் இந்த படத்தை எப்படியாவது நடிச்சிடணும்னு. ஆனால் ஆனால் நான் பிரபு சார்கிட்ட பேசுவேன், ஃபோன்லேருந்து வேறு விஷயங்கள் பேசுவோம், ஆனால் ஒரு நாள் கூட நான் கேட்டது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது மட்டும் இருந்தது. ஆனால் யுவராஜிட்ட மட்டும் மாமா நான் இருக்கேன மாமா நான் இருக்கேன மாமான்னு அடிக்கடி யுவராஜிட்ட மட்டுமே கேட்டுட்ருப்பேன்.
ஏன்னா இப்படி ஒரு படத்தில், இந்த படம் பெரிய வெற்றி அடையும் பெரிய ஒரு இடத்துக்கு அதெல்லாம் இல்லை, இப்படி ஒரு படத்தில் நானும் இருக்கணுங்கிறது மட்டும் எனக்கு இருந்தது. இந்த எப்போ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு போது நான் சந்தித்து நான் கேட்டது நான் லைஃப்பில் அனுபவிச்சதுலாம் இருந்ததோ, எனக்கு பெரிய ஒரு டாக்டராக இருந்தது இந்த ஸ்கிரிப்டு தான். இந்த ஸ்கிரிப்டு நான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே என்ன நான் புரிஞ்சுக்கிறது அவங்களில் என்ன நான் புரிஞ்சுக்கிறது. இப்போ கூட இந்த ட்ரெய்லர் இன்னும் ஆக்சுவலி நானும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்து டப்பிங்கில் பார்த்தது தான். என் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்ன என்ன மனசில் வச்சுட்டு நீ பேசினியா அப்படின்னு. இந்த ட்ரெய்லர் ஒரு நாலு விஷயங்களே வந்து அவங்க அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் என்ன ஒரு மாற்றம் எனக்கு கிடச்சிருச்சுங்கிறத விட நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது மட்டும் ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மை. இதை வந்து நான் கண்டிப்பாக ரைட்டராக நான் வந்து யுவராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது உண்மையான விஷயம், அது அதை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு உள்ள நான் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் தப்பு பண்ணுறேன், என்னெல்லாம் விஷயம் இருக்குது, நான் என்னெல்லாம் இருக்குது, நான் பார்ட்னரோடு என்ன இருக்குங்கிற விஷயங்களை எனக்கு இது சின்ன ஒரு தூண்டுதல் ஒரு முனைப்பு கொடுத்தது. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ்க்கு இப்போது சின்ன ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்றைக்கி மக்கள் கொண்டாடும் போது இருக்கிற விஷயம், இந்த படம் பார்க்கையில் அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. இந்த மாதிரி திரைப்படத்தில் நிறையா வரணும், இந்த மாதிரி திரைப்படங்கள் அந்த அதில் நடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Pharm. Apply now.